சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிகினர் கைடு தான் பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ் ஆஃப் கிளாஸில் நியூவாக ஒரு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுனா ப்ளே வித் அவுட் சூப்பர் செல் ஐடின்னு இருக்கும் ஸோ நம்ம அதுதான் கொடுக்கணும் நீங்கள் ஒரு நியூ ப்ளேயராக இருந்தால் அது கொடுக்கணும் ஒரு நீங்கள் ரிட்டர்னிங் பிளேயர் முன்னாடி அக்கௌண்ட் இருக்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வரனா நீங்கள் லாகின் வித் சூப்பர் செல் ஐடி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து வித்தவுட் சூப்பர் செல் ஐடி கொடுத்தோடே லோடிங் ஆகிட்டு ஸோ எடுத்தோன்னே இப்படி தான் வரும் இது வந்து பழைய அக்கௌண்ட் நீங்கள் வேணுமா கேட்குறது வேணாம் சொல்லிடலாம் ஓகே வெல்கம் பண்ணுறாங்க நம்மள அப்புறமா இதை நம்ம வில்லேஜ்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஓ இங்கே வந்து காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கேனன் கேட்ட சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வில்லேஜை என்ன பண்ணணும் அதுக்கு பேர் என்ன டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு கேனன் வேணும் ஸோ அதை எங்கேயோ செட் பண்ண சொல்கிறாங்க நம்ம எங்கே செட் பண்ணாலும் இங்கே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இங்கே ஜெம்ஸ் கேட்பாங்க ஸோ தயவு செஞ்சு ஜெம்ஸை மட்டும் செலவு பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஜெம்ஸ் யூஸ் பண்ணாரு எங்கே நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன் ஸோ ஓகே நம்ம பில் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹிட் டவுன் கேட்குது ஸோ காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண போகிறாங்களா ஸோ நம்ம பிரிங்க் ஹிட் டவுன் கொடுப்போம் ஓகே கிட்ட சிக்ஸ் காப்ளின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஒன் ஷார்ட் தான் ஒரே ஷார்ட்டில் ஒரு கிலோ பிளீங்காலி வேறு லெவல் ஓகே நம்ம எல்லா கலமிச்சும் அட்டாக் ஆச்சு இப்போ ஒன்று ஓகே நமக்கு டேங்க்ஸ் சொல்கிறாங்க நம்ம வில்லேஜை நம்ம வில்லேஜை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கே டேங்க்ஸா ஓகே நெக்ஸ்ட்டு அந்த வில்லேஜ் பில்ட் ஆன் பில்ஜிங் ஓகே ஓகே நம்ம வந்து நமக்கு வந்து விசால்ஸ் அமைச்சி விட்ருக்காங்க விசால்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அட்டாக் பண்ணோம் ஸோ இந்த விசால்ஸ் எல்லாம் இந்த ஓகே இதை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா கேனன் கேனன் இருக்குது ஸோ நீங்கள் டிஃபென்ஸை டிஃபென்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் நீங்கள் அஃபென்ஸெல்லாம் அப்புறமா அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸை அடிச்சுட்டு அப்புறமா அது எப்படி ட்ரூப்ஸ் எப்படியும் அஃபென்ஸை வந்து எப்படினாலும் அடிச்சிடும் ஸோ நீங்கள் டிஃபென்ஸை முடிச்சிட்டிங்கன்னா அஃபென்ஸை ஈஸியாக அடிச்சிடலாம் அட்டா ஃபர்ஸ்ட் டிப்ஸ்னே சொல்லலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க ஓ செகண்ட் பில்டர் ஆ இதுதான் பில்டர் உங்களுக்கு என்ன பண்ணுனா உங்கள் பில்டிங்ஸாக பில்ட் பண்ணி சார் அது வந்து எப்படி பில் பண்ணுன்னா அப்புறமா சொல்கிறேன் ஸோ ஒரு பில்லுக்கு டூ ஃபிஃப்டி ஜெம்ஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து எலிசர் எலிசர்னால் என்னென்னா இப்போ உங்கள் டிஃபென்சர்ஸ் இந்த டவுன் ஆல் இந்த நட் நடுவில் ஒரு பெரிய பில்டிங் எல்லோக்கள் இல்லை அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஐ மீன்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோல்டாப்பிடும் எலிசர் வந்து உங்களுக்கு ட்ரூப்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரூப்ஸ் இருக்க ஆர்மி கேம்ப்பு இல்லைன்னா ட்ரூப் அந்த ட்ரெயின் பண்ணுற இடம் பேராக்ஸ் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு எலிசர் வேணும் அந்த எலிசரை வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் அந்த எலிசர் கலெக்டர் அதை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் டவுனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஆனால் ஸ்டோரேஜ் அளவுக்கு வைக்காது ஓரளவு கூட வைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு டவுனால் போகிறதுக்கு ஸோ ஜெம்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் கொடுக்காதீங்க ஓகே நம்ம கோல்டு சேர்க்க மிஸ்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோ கோல்டு ஸ்டோரேஜ் கட்டணும் ஸோ எப்போயும் போல் ஜம்ப்ஸ் மட்டும் கொடுக்காதிங்க அடுதான் ஃபஸ்ட்டு டிப் செகண்ட் டிப் தேர்ட் டிப் எல்லா டிப் வரலாம் ஓகே ஒன் செகண்ட் ஓகே முடிஞ்சிச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க காப்லி கோல்டு வி காப்ளின்ஸ் லவ் கோல்டு ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும் நம்ம இப்போ வந்து நம்ம பேரக்ஸ் பண்ணோம் ஸோ இந்த பேரக்ஸ் எடுக்கணும் நம்ம ட்ரூப்ஸில் ட்ரெயின் பண்ணுறதுக்குற இந்த பேரக்ஸு ஸோ இதுக்கும் ஒரு ஜிம் கேட்கும் ஸோ கொடுக்காதிங்க அப்படியும் போகலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஸோ நம்ம பேரக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து ட்ரெயின் பண்ணணும் நம்ம ட்ரூப்ஸை நமக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ட்ரூப் வந்து பார்பெரியன்டா சரி ஒரு லே ஒரு லேண்ட் ட்ரூப்டா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டுவெண்ட்டி பார்பரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ எப்போவுமே ஜென்ஸ் பண்ணாட்டிங்கிறத சொல்லுவோம் செவன் மினிட்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஆகிறதுக்கு ஸோ செவன் மினிட்ஸுக்கு வெறும் ஒன் ஜெர்ம் தான் கேட்குது ஸோ இது வந்து ஒரு இது வந்து கரெக்டானது தான் ஸோ ஒரு ஜெம் தான் கேட்குறேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஜெம்ஸ் வந்து இப்போ அட்டாக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து சிங்கிள் பிளேயர் தான் இப்போ எடுத்துக்க போகிறோம் காப்ளின் மேப் ஸோ சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே இந்த ஆர்ச்ச்ட் டவர் தான் டிஃபென்ஸ் இந்த பேஸில் ஸோ இந்த டவர் அடிங்க அங்கே ரெண்டு ஜ ரெண்டே ரெண்டு பாப்ரேன் மட்டும் அங்கே போயிடுச்சு பரவாயில்ல ஸோ ஆர்ச்ச்ட் டவர் அடிங்க சிம்பிளாக இந்த பேஸை முடிச்சிடலாம் ஸோ ஆர்ச்சர் டவர் முடிச்சதுனால மீதி ரெண்டு பில்ஸும் நம்மளை அட்டாக் பண்ணாலும் ஸோ ட்ரூப்ஸ் அப்படியே இருக்கும் ட்ரூப்ஸ் முடிச்சு விட்டுரும் ஸோ பர்ஃபெக்ட் த்ரீ ஸ்டார் தான் இது ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓ நம்ம ஹிஸ்ட்ரி ஓ நம்ம பேர் நம்ம நேம் கொடுக்க சொல்கிறாங்க ஸோ நேம் என்ன கொடுக்கலான்னா கிளாஷ் க்ளாஷ்க்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம் க்ளாஷ் ஆ ஓகே எம்எஸ்பின்னு கொடுத்துக்கலாம் எதுக்கு எதுக்கு அப்படிதான் எம்எஸ்பி இது வந்து நம்மளுடைய ஃபோர்த் அக்கௌண்ட்டு ஃபிஃப்த் அக்கௌண்ட் ஃபிஃப்த்து அக்கௌண்ட் ஓகே ஃபிஃப்த்து அக்கௌண்ட் கொடுத்துடலாம் ஓகே கோல்டு அப்கிரேட் ஓகே நம்ம டவுனால் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அவங்களால் லெவல் ஒன் டவுனால இருக்க முடியாது நீ டுட்டூரியல் முடியும் போதே லெவல் டூ டவுனால் டானாகவே அது பண்ண சொல்லிடுவாங்க ஸோ லெவல் டூ டவுனால் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் வேறு லெவலில் இருக்குது ஓகே இப்போ வந்து ஷாப்லேருந்து சிலர் எடுக்க சொல்கிறாங்க நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பில்டர்ஸ் இது நம்ம வந்து டூ பில்டர்ஸ் இருக்காங்க ஸோ பில்டர்ஸ் எடுக்கணும் பில்டிங்கை பில்ட் பண்ண நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சர்ஸ் ஸோ இந்த சேலஞ்சஸ் எடுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் முடிக்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் க்ரீன் எலிசர் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு இங்கே வந்து நீங்கள் ரிவார்ட்ஸ் க்ளை கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உடனேத்துக்கு வந்து இந்த ஆர்ச்சர் டவர் ஒரு ஆர்ச்சர் டவர் டெஸ்ட்ராய் ஷாப்லேருந்து வாங்கினா டுவெண்ட்டி ஃபைவ் பேரக்ஸ்லேருந்து எடுத்தால் செவன்ட்டி ஃபைவ் ரெண்டு செட்டை ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரட் செட்டாக உங்களுக்கு டூ தௌசண்ட் எலிசர் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ரிவார்டாக அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்புறம் கோல்டு ஜெம்ஸு கோல்டு ஜெம்ஸு கோல்டு ஜெம்ஸு எது அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நடுவில் மேஜிக் ஐட்டம்ஸ் அப்புறமா ரூயின் ஆஃப் கோல்டு அதுக்கப்புறம் புக் ஆஃப் பில்டிங் இதெல்லாம் நான் மேஜிக் ஐட்டம்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இனிமேல் ஓகே குட் லக்ஷிஃப் அவ்வளோதான் உங்களுக்கு துத்துரியல் இதுலையும் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்களே தான் இந்த வில்லேஜை பார்த்துக்கணும் ஸோ இது போட்டு இது லெவல் ஃபோர் டவுனால்தான் ஆகும் நான் லெவல் ஃபோர் வரும்போது உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதை கிளான் கேஸ்டில் இது வந்து லெவல் டூவில் தான் ஆகும் ஸோ டுவெண்ட்டி ஜெம்ஸ் கேக்கு நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வந்து டென் தௌசண்ட்ல இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பில்டர்ஸ் தான் ஸோ பில்டர்ஸில் வந்து நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணலான்னு ஸோ பேரக்ஸில் எந்த ட்ரூப்ஸ்ன்னா ட்ரெயின் போடல ஸோ ட்ரெயின் போட்டுடலாமா இல்லை வேணாம் ஓகே பேரக்ஸில் இல்லை போட்டுடலாமா வேணாம் ஓகே போட்டுடலாம் ஓகே நம்ம வந்து இது டுவெண்ட்டி பார்பியன்ஸ் போடுறோம் ஸோ இப்போத்துக்கு போடு போடணும்னு நினைக்கிறேன் ஸோ இது நம்ம ஆர்மி கேம்ப் இங்கே டொண்ட்டின்னு போட்டிருக்கா ஸோ அதனால் நம்மளால் டுவெண்ட்டி பார்பிலியன்ஸ் தான் பார்பிலியோ சைஸ் வந்து ஒன் ஸோ அதனால் டுவெண்ட்டி பார்பிலியன்ஸ் நம்மளால் கொண்டு போக முடியும் அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து ப பார்க்க போகிறது வந்து இந்த எலிஜா கலெக்டர் கோல்டு பட்டியலாம் இருக்க சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு அட்டாக் போட்டு சிங்கிள் பிளேயர்னு ஒன்றுக்கு மல்டி பிளேயர்னு ஒன்றுக்கு சிங்கிள் பிளேயர் இந்த காப்ளின் மேப்ஸ் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணலாம் அந்தளவுக்கு லூட் கிடைக்காது ஸோ ப்ராக்டிஸ் மோடுன்னு ஒன்றுக்கும் அதனால ஃபோர் ஃபோர்லாம் பார்க்கும் மல்டி பிளேயர் இது அவங்களுடைய அடுத்த வில்லேஜெல்லாம் போய் அட்டாக் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்துட்டோன்னா ஆர்மி ரிசோர்ட் டிஃபென்ஸ் ட்ராப்னு நாலு சப்டைட்டில்ஸ் மாதிரி நாலு இருக்கும் ஸோ அதில் வந்து இப்போட்டுக்கு நமக்கு இந்த பேரக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரிசோ இந்த ஆர்மியில் பார்த்திங்கன்னா ஆர்மி கேம்ப் பேரக்ஸ் லெபார்ட்ரி இதை மாதிரி இதெல்லாமே எலிஜர் வச்சுட்டா நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும் ஸோ இந்த லெபாரட்டியை விட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸில் தான் நமக்கு பில்ட் ஹட் இருக்கும் பில்டு ஹட் இப்போத்துக்கு தேர்டு பில்டர் வாங்குறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர்த்து பில்டர் வாங்குறதுக்கு தௌசண்ட் ஃபிஃப்த்து பில்டர் வாங்குறதுக்கு ஃப டூ தௌசண்ட் ஸோ அஞ்சு பில்டர் யூஸ் பண்ண ஒரே நேரத்தில் அஞ்சு பில்டிங் அப்கிரேட் போட முடியும் ஸோ இன்னொரு எலிசா கலெக்டர் வாங்க சொன்னாங்க வாங்கிட்டோம் ஸோ கோல்டு மைன் கோல்டும் வாங்கிட்டோம் ஸோ ரிசோர்ஸஸில் இனிமேதே இதெல்லாம் வரும் இன்னொரு ரெண்டு கலெக்டர்ஸ் ரெண்டு இது நிறைய கலெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே போவாங்க அப்புறம் ஸ்டோரேஜ் இன்னும் ரெண்டு கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் பண்ணால் கேனன் ஆர்ச்சவ் வால் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வால் இருக்குது இந்த டவுனால இது மூண்டாக இருக்குது இனிமேல் வரப்போட்டானாலும் எல்லாம் வரும் ஸோ இப்போ ஒரு கேனன் வாங்கிட்டோம் இப்போ வால்ஸ் வாங்கிடலாம் வால்ஸ் எடுக்குன்னா உங்களுக்கே தெரியும் வால்ஸ் எடுக்கணும் உங்கள் பேஸை வந்து சுற்றி கவர் பண்ணி அது வால்ஸை டான்னாக தான் அடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அடிக்கடி வால்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆர்ச்ச்ட் வாங்க காசு இல்லையா ஓகே நம்ம ஒரு அட்டாக் போயிட்டு வந்து அந்த காசு வந்து எடுத்துப்போம் ஸோ நம்ம ட்ரெயின் ரூப்ஸ் எல்லாம் வந்துடுச்சின்னு பாட்டு வரல வரலை சாப்பிட்றமா போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இது வந்து டெக்கரேஷன் உங்கள் பேஸ் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் மாதிரி டார்ச் லைட் வச்சு ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லாம் ஜெம் கொடுத்துட்டுலாம் வாங்க நீங்கள் செம்ம வேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளாகு ஃப்ளாக்லாம் போக போக உங்கள் லெவலுக்கு இது ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷர் இடம் வந்து நீங்கள் ஜெம் கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை காசு கொடுத்து ஜெம்மு வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீ என்னது ஃப்ரீ அக்கௌண்ட் தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து எந்த காசு செலவு பண்ண போதில் இதான் முக்கியமான ஷீல்டு உங்கள் பேஸை வந்து யாரும் அட்ட அட்டா இப்போ நம்மளால இன்னொருட்டங்களை அட்டாக் பண்ண முடியும்னா அவங்களாலையும் நம்மளை அட்டாக் பண்ண முடியும் இந்த ஷீல்டு போட்டுக்கிட்டோன்னா நான் அவங்களால நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வைத்து அட்டாக் பண்ண முடியாது ஸோ ஒன் டே ஷீல்டு டூ டே சரி டூ டே ஷீல்டு ஒன் வீக் ஷீல்டுன்னு இருக்குது ஸோ அட்ட அவ்வளோ நாள் ஷீடு இழுது இருக்குன்னு அர்த்தம் கூல் டவுன் என்னென்னா இப்போ நீங்கள் ஒன் டே ஷீல்டு போடுறீங்கன்னா அடுத்த ஒன் டே ஷீல்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஃபோர் டேஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது வந்து கிளான் லீக் மெடல்ஸ் இது என்ன நீங்கள் கிளான் டவுன் ஹால் ட்ரீ போய் கெட்டணும் கெட்டிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளானில் போய் சேரணும் அப்போ அந்த கிளானில் நீங்கள் வால் லீக் வந்து ம மண்ட்டுக்கு ஒரு தான் நடக்கும்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதில் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளான் வால் லீக்ஸ் மெடல்ஸ் கிடைக்கும் அந்த மெடல்ஸை வச்சு இந்த மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பெஸ்ட் மேஜிக் ஐட்டமும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுதான் இந்த வால் லீக் மெடல்ஸ் இப்போதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஹால் ட்ரீக்கு அப்புறம் தான் போய் எல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் அவ்வளோதான் மே மேபி நிறைய பேர் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ தான் அந்த ஷாப்பில் வந்து அவ்வளோதா ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு அட்டாக் போகலாம் நினைக்கிறேன் அட்டாக் போகலாமா ட்ரூப்ஸ் ஃபுல்லாகிட்டாங்களான்னு தெரியலையே ஓகே நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு சூப்பர் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஜிம்ஸுக்கு ஒரு இதாக இருக்குது ஓகே ஆர்ச்சர் டவர் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் பார்ப்போம் ஓகே நமக்கு வந்து கரெக்டாக டவுசண்ட் கோல்டு வந்துருச்சு ஸோ நம்ம ஒரு ஆர்ச்சர் டவர் வாங்கிட்டோம் ஸோ அது வந்து டைம் ஆகும் ஸோ அது இட நம்ம வந்து ஒரு அட்டாக்கு ட்ரீ ஹார் ஷீல்டு கேட்குது நம்ம கொடுத்து போவோம் ஓகே டூ தௌசண்ட் டூ ஓகே நல்ல ஒரு லூட்டு தான் இந்த லூட்டுக்கு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் அடிங்க இந்த கேனன் தான் இந்த பேஸில் டிஃபென்ஸு எல்லா கவலையே படாதீங்க எல்லா வரும்ஸும் இறக்கி விடுங்க நான் வந்து சும்மா இந்த டைம் பீரியடில் ஆகாது சும்மா எல்லாத்தையும் இறக்கி விட்டுருங்க நான் சும்மா போர் அடிக்குன்னு பட்டே பட்டை இறக்கி விட்டேன் இறக்கி விட்டு எல்லாம் சும்மா மேலே அந்த டாப்பில் வந்து கிளியரன்ஸுக்கு இறக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் உங்களோட டாட்டு தான் எனக்கு வந்து தெரியும் டென் பர்பின்ஸ் போடும் ஒரு கேனன் அடிக்கிறதுக்கு அதுவே அதிகம்டா ஸோ அதனால் டென் பர்பின்ஸ் மட்டும் போட்டு விட்டேன் ஓகே நான் ஃபிஃப்டி இது வந்து ஸ்டார்ஸ் என்ன கணக்குனா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்தா ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் டவுனால் அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டார் ஸோ அதனால் மூணு ஸ்டார் கணக்காகும் நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து டவுனால் அடிக்கலைனாலும் உங்களுக்கு ஒன் ஸ்டார்தான் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஹண்ட்ரட் ஸ்டார் எடுக்கல டவுன்ஹாலே அடிக்கல ஸோ டூ ஸ்டார் கிடைக்காது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் க எனக்கே இருக்கட்டும் ஏகப்பட்ட தடவை ஸோ அதெல்லாம் பாட்டுக்கோங்க ஸோ இங்கே நிறைய ஏகப்பட்ட பர்பன்ஸ் இருக்குது ஸோ பார்பேரன்ஸ் வந்து பார்ச் அட்டாக்கு பார்ச் அட்டாக்னால் என்னென்னு வரப்போகிறேன் எவ்வளோ எல்லா ட்ரூப்புக்கும் நான் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன் ஸோ அதுக்காக இப்போ பல நாட்கள் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்ச்சித்தாலும் நான் பார்க்கவே இல்லை என்னமோ பார்க்காமலாம் இருக்காதிங்க இருந்தாலும் ஆர்ச்சி தான் டேமேஜ் பண்ணாது ஏன்னா நான் இத்தனை பார்பேரன்ஸ் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே வேறு லெவல் நம்ம ட்ரீ ஸ்டார் அடிச்சிட்டோம் ஓகே இப்போ ஒன்று நமக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஆகிடுச்சி ரெண்டு சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு ஓகே ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்துடுச்சு ஸோ இதை கலெக்ட் பண்ணலாமல் பார்க்க முடியும் முடியாது ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே டூ தௌசண்ட் நம்ம இங்கே ஆர்மி கேம்க்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்கிரேட்டுக்கு ஸோ இந்த டூ தௌசண்ட் எடுத்துக்கலாம் ஓகேக்கா இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ வேறு எதாவது அப்கிரேட் ஒரே ஒரு பில்டு இன்னும் இருக்கான் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு பில்லு போட்டிங்கன்னா அப்டேட்டுக்கு அப்கிரேடுக்கு நீங்கள் வந்து இன்னொரு பில்டிங் அப்கிரேட் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பில்டிங் வந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டப்பான் ஸோ இங்கே ரெண்டு போயிட்டோமா இப்போ நம்ம வந்து பே இந்த கோல்டு மீன் அப்கிரேட் பண்ணலாம் பாட்டு இந்த ஜெம் கேட்குது ஏன்னா அது வந்து பில்டர்ஸ் வந்து இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி முடிக்கல ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த பிகினர் கைட் இந்த பிகினர் கைட் கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த பிகினர் கைட் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுன் ஹால் டூ அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வரப்போடு கைஸ் ஸோ அதை விட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருங்க da-da